கூறுதுறே. அப்போ ஒருத்தர் கிண்டல் பண்ணுறாரு, ஏப்பா தையல் மிஷின் கொடுத்தா போதுமா, மூணு சக்கர வண்டி கொடுத்தா போதுமான்னு. நான் 100 மூணு சக்கர சைக்கிள், 100 தையல் மிஷின் வாங்கித்தரேன். அந்த பேசுகிற ஒரு ஆள் என்னைக்காவது 5 தையல் மிஷின் வேண்டாம், 1 தையல் மிஷின், 1 மூணு சக்கர வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்களா. இது எனக்குள்ள ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுச்சு. சரி, அதற்கப்புறம் பார்த்தா வருஷா வருஷம் நான் படிக்கிறதுக்காக 25 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதையும் இவங்க ஏதோ கிண்டல் பண்ணுறது. நான் கேட்பேன், எந்த அதாவது இப்போ புரிஞ்சுங்க, நான் இவ்வளோ தூரம் கொடுத்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ சில அரசியல் கட்சிகள் படிப்புக்கெல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கும். தயவுசெய்து எல்லாருமே நல்லா பார்த்துக்கணும். அது உண்மை. சமீப காலமாக இந்த 1 மாதம் 2 மாதமாக தான் எங்கடா இந்த விஜயகாந்த் வந்துடுவானா அப்படின்ட்டு ஏதோ ஒரு குழப்பத்தில் ஏதோ ஒரு உதவி இப்போ தான் பண்ணுறாங்க. பரவாயில்ல, அந்த உதவியும் மக்களுக்கு தானே போய் சேருங்கிறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் கூட. அந்த படிப்பு, ஏன்னா நான் படிக்கலை, எனக்கு ஆங்கிலம் தெரியாது, ஹிந்தி தெரியாது. என்னுடைய படிப்பு போனதே ஹிந்தி ஸ்ட்ரைக்கில் தான். ஹிந்தி ஒழிய ஹிந்தி ஒழியன்னு சொல்லிக்கிட்டே நான் போய் போய் என்னுடைய படிப்பு நான் பாதியில் நிறுத்திட்டேன். அதுதான் வானத்தை போல விழாவில் கூட நான் மதிக்கக்கூடிய டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க, என் வாழ்க்கையும் விஜி வாழ்க்கையும் ஒன்றாக இருக்குதுன்னு சொன்னார். எதற்காகனா அது உண்மை. அந்த உண்மை ஒரு பெரிய தலைவர்கிட்ட வந்திருக்கு, அதை உங்களால் யாருனாலையும் மாற்ற முடியாது. நான் அந்த அளவுக்கு தமிழ் மொழிக்காக தமிழுக்காகவும் நான் என் படிப்பை இழந்தவன். அதனால் என்னை மாதிரி, ஏன்னா பூமலை புலிதுன்னு ஒரு படத்துக்கு போவேன் போனா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.